ஐடா ஆல் தி பெஸ்ட்ரா எக்ஸாம் எழுதிடனா ஓகே போகிறேன் இல்லைங்க இவன் மட்டும் இல்லைனா இந்த உலகத்தில் நான் உயிரிடவே இருந்திருக்க மாட்டேங்க இவன் என் உயிர் நண்பங்க அப்படி என்ன பண்ணு கேறீங்களா வாங்க என் கதை சொல்கிறேன் அப்போது வாங்க ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி போகலாம் அப்போது நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேங்க ஒரு பொண்ணு பார்க்க செம்ம அழகாக தேவதை மாதிரி இருப்பாள் அவள் என்கிட்ட வந்து லவ் சொன்னாங்க நானும் அழகாக இருக்காளேன்னு நானும் லவ் பண்ணுங்க ரெண்டு மாதம் ஜாலியாக தாங்க போச்சு திடீர்னு ஒரு நாள் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பத்திரிக்கை பிடிச்சி பார்த்தனா அது அவளோட பத்திரிக்கைங்க என்னால் அவளை மறக்கவே முடியாதுங்க அவளை பார்க்கும்போது எனக்கு கண்ணந்தனமாக வெட்டணும்னு தோணுச்சுங்க ஆனால் ஒரு பழமொழி இருக்குங்க சாக்கடையில் கழுத்திக்கு போட்டால் சாக்கடை நம்ம மேலே தான் தெரிக்கும் அதனால் அவளை நான் கண்டுக்கவே இல்லைங்க நான் மட்டும் அம்மதே வீட்டுக்கு வந்துட்டேங்க அவளை மறக்க முடியாமல் கண்ணாடி முன்னிலாம் இதங்க அந்த மாதிரி பொண்ணை ஏன் காதலிச்சுன்னு கையெல்லாம் அறுத்துக்கிட்டேங்க அவ ரொம்பவும் கெட்ட பொண்ணுங்க ஒவ்வொரு நொடியும் ஊசி குத்துற மாதிரி அவன் நினப்பு என் இதயத்தை குத்திக்கிட்டே இருக்குதுங்க அவளை என்னால் சுத்தமாக மறக்க முடியலங்க என்ன உனக்கு பிரச்சனை ஏன் கையெழுத்துக்கிட்டேன் நான் படிச்சுல ஃபெயில் ஆகிட்டியா இல்லை அப்பா அம்மா திட்டினாங்களா இல்லை நான் லவ் ஃபெயிலியரா ம் அவ்வளோதானே ஏண்டா அப்பா அம்மா சொல்லுக்காரங்க யார் வேணும் கையெழுத்து மாட்டேன் யார் எவருக்கிறது பொண்ணுவே கையெழுத்துவேன் ஏடா நான் இல்லையாடா இல்லை தான் வந்து என்கிட்ட லவ் சொன்னான் இப்போ அவளே என்னை விட்டு போயிட்டா அவள் என் நோட்டு ஒரு அடி தான் தோச்சிருப்பா என் இதே ரெண்டு அடி தோத்துட்டு திடீர்மே சொல்லிடுறா அவளை என்னெல்லாம் மறக்க முடியாதா ஏய் இரு இது வெளியே சவுண்டு கேக்குது இப்போ பார்த்துன்னு வரான் யாருடா யாரோ வராங்க வெளியே போய் பார்க்கும் அப்படியா டெஸ்ட் போட்டு வரான் ஏய் நான் காதல மிதிக்கிறவங்களா மதிக்கிறவங்களா இந்த உலகத்தில் இதான் லவ் பண்ணுறா தவிர அவளை மறக்கலாம் தான் வந்தேன் ஆனால் அவளை மறக்கவே இல்லடா சித்தலான்னு தொடங்குறோம் அப்படி பெருசாக ஒன்று பண்ணிட்டா நான் நல்லா இல்லை இருந்தாலும் அவளை மறக்கவே இல்லடா நீ நேடு சரக்கு அடிச்சே உண்டா அவளை மறக்குன்னா நான் குடிச்சியே உண்டா இதுக்கு முன்னாடி நீ குடிச்சதே இல்லை அவளாவது உன் மனசை தான் நோக்கடிச்சிட்டு போனான்
நீ உன் உடம்ப நோக்கடி எனக்கு கூப்பிட்றியா? நீ என் உயிரினா உன சாரடி கூட மாட்டேன்டா. பொண்ணுங்க பின்னாடி வேலை முக்க முன்னாலே வச்சு படிச்சிருந்தா நீ வாழ்க்கையில் எப்படி பிரியல ஆயிருப்படா. நீ சுட்டில்றா மேல லட்சியம் தானே முக்கியம். நல்லா படுறா. உன் லட்சியம் என்னடா? ஐபிஎஸ் ஆண்டா. இந்த உலகத்தில் லட்சியப்பதை அடையத்துக்கு இவ்வளோ வழி இருக்கணும்டா. உன் தடைகளை உடைத்து எழுந்து வைக்கணும்டா. ஆல் தி பெஸ்ட் நண்பா. இனிமே என் வாழ்க்கையில் பொண்ணுங்க எனக்கு பின்னால என் லட்சியம் தான் கண்ணுக்கு முன்னால. இதாங்க என் கதை. நான் எங்க போற செலவில் இல்லை, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறேங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்னப்பா ஆச்சு, ஏன் சோகமா வர? ஹலோ ஃபெயிலியரா, அதனால என் ஃப்ரெண்ட்லாம் திட்டிட்டு வந்துட்டேன். பொண்ணுங்க என்னதான் முத்தம் கொடுத்தாலும் மூடு இருக்க வேண்டாம், மூடு எல்லாம் விட்டு போயிட்டு போல. ஆனால் பசங்க என்னதான் பீரிக்காய் காசு கரைச்செல்லாம் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். ஃபிகர்லாம் இனிமேல் வேஸ்ட்டுப்பா, ஃப்ரெண்டு தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. நீங்கள் என்னங்க தான் இருக்கீங்களா? உங்களுடன் சொல்லுங்க. காதல் என்பது ஒரு தூய்மையானதுங்க. ஆனால் இப்போ பொண்ணுலாம் குப்பையை போட்டு போகிறாங்க, அந்த குப்பையை நீங்களும் கலந்துடாதீங்க. ஏட்டப்பா பேசிகிட்டு இருக்க, நானும் ஒன்று சொல்லிக்கவா? சொல்லுப்பா. காதலில் தோத்தவங்கெல்லாம் எங்கிச்சு, காதலில் தோக்கடிச்ச பொண்ணுங்கள்லாம் என் எதிர்க்கச்சு, இனிமே எவ்வளோ தோக்கடிச்சோம்லாம் மூஞ்சல் மொழி வச்சு. ஆல் தி பெஸ்ட் நண்பா. எதுக்குடா? இச்சி மொழி தான். இக்கதையில் வரும் கருத்துக்கள் அனைத்துமே உலகத்தில் இருக்க பெண்களுக்கு அல்ல, உள்ளத்தை நோக்கடித்து செல்லும் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் போட்டு விட்ருங்க ப்ளீஸ் நண்பா.